கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:11, 2 தெசலோனியன் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு. அப்ப என்ன, ஒரு கூட்டம் வந்து சத்தியத்தை விசுவாசிக்காது, ஆனா அநீதியை பிரியப்படுத்தும். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19-23 உள்ள வசனங்கள் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடலா இருக்கும். என்ன, அங்க வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, அதாவது ஒரு ஆகாப் ராஜாவை வந்து எப்படி இங்கே சண்டைக்கு போக வைக்கிறது, யாரை கொண்டு போக வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொய் சொல்லுகிற ஆவி, நான் போய் அவங்கள இது பண்ணுறேன். அப்போ அவங்க அதை கேட்டு அந்த பொய்யை நம்பி போவாங்க. எதுக்கு, பொய்யை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு பயங்கரமான டெலியூஷன் என்று சொல்லக்கூடிய, அவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன காரணம், அவங்க எப்பொழுதுமே இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாய் மாலமான பொய்யான உலகத்துக்கு அடுத்தக்கூடிய ஒரு பொய்ய ஒரு மாறுபாடானதை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க திமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுக்கு 1 திமோத்தேயு 4:1 எழுதுகிறாரு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன, அவங்களுக்கு வந்து என்ன வந்துருச்சு, அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்த வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவங்களுக்கு என்ன, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மன கிடையாது. அவங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ, தங்க சுயல் இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு என்று 2 தீமோத்தேயு 4:3 சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்வாராம், அவரே அவங்களுக்கு மனதில்லாததுனால அவங்களையே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுப்பாரு. ரோமருக்கு எழுதும்போது 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன, அவங்களுடைய இருதயத்தில் அவங்களுடைய எண்ணங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு அவர்களுக்கு விருப்பமும் அவங்க மனசும் இருக்கு. அதனால அவங்க பொய்யத்தான் விரும்புறாங்க, பொய்ய தொடர்ந்து விரும்பி கொண்டே இருந்து பொய்யான உபதேசத்துல இருப்பாங்க. காரணம், அவங்க சத்தியத்தான் விசுவாசிக்கல, அநீதியை பிரிவு பண்றாங்க, அவங்க எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக போறாங்க. சரி, இந்த நாள்ல நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த செய்தியை கேட்கிற நீங்க எப்படிப்பட்ட செய்திகளை கேட்கறீங்க யோசிச்சு பாருங்க. பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை குறிச்சதை கேள்விப்படுறீங்களா, இல்ல பரலோகத்துக்கான காரியங்களை கேள்விப்படுறீங்களா? நீங்க பரலோக ராஜ்யத்தின் பிரஜை, நீங்க பரலோகத்துல தேவனோட இருக்க போறீங்க. இப்ப பூமியில உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு என்ன, நீங்க ஒரு பரிசுத்தமா வாழ்ந்து தேவனை இந்த பூமியில பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு உங்களை திருத்தி கொண்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களா வாழக்கூடிய செய்திகளை கேட்கறீங்களா, இல்ல உனக்கு வீடு கிடைக்கும், இல்ல உனக்கு வாகனம் கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு பிள்ளை நடக்கும், சுகமளிக்கும் கூட்டம், இந்த கூட்டம் அந்த கூட்டம் சொல்லி உங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கான ஜபம், அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உங்களை கூப்பிடுறாங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா மாம்ச சிந்தை என்ன வருது, தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப என்ன, இந்த மாம்சமான சிந்தைகளைக்குரிய காரியங்களை சொல்லி சொல்லி உங்களை வஞ்சிக்க கூடியது. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப லெகுவா விழுந்துருவீங்க. அதனாலதான் வேத வசனம் என்ன பண்ணணும், உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை கட்டி எழுப்பணும், உங்களை சீர்திருத்தணும், உங்களை கண்டிக்கணும், உங்களை கடிந்து கொள்ள வேண்டும், தேவனை போல மாற்றுவதற்கு அது உதவி செய்யணும். அப்பதான் அது ஒரு முழுமையான பிரசங்கம்.
ஏன்னா உங்களுக்கு பூமியில என்ன தேவையோ அதை தேவன் பார்த்து கொள்வார். பரலோக தகப்பன் ஆண்டவர் ரொம்ப தெளிவா மத்தேயு 6:25-33 உள்ள வசனங்கள்ல அழகா சொல்லி கொடுக்கிறாரு. நீ பூமி கடத்த காரியங்களை குறித்து கவலைப்படாத, அதெல்லாம் நான் கொடுக்கிறேன்னு. நீ முதலாவது என்னையும் என்னுடைய நீதியையும் தேடுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சத்தியத்தை விசுவாசித்து நீதியின் கிரியையில நடப்பிக்கிறவங்களா வாழ்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஆம் ஆண்டவரே காரியங்களை கருத்தாய் எடுத்துக்கொண்டு நீதியின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.